வணக்கம் திரு ஆனந்த் சீனிவாசன், உங்கள்கிட்ட தொடங்குறேன். இந்த புள்ளி விவரங்களில் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு எதை பார்க்குறீங்க? இது வந்து மாநிலத்தினுடைய தனித்தன்மையினால் வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்னு இதை பார்க்கணுமா, அல்லது ஒட்டுமொத்த தேசிய அளவிலான வளர்ச்சியில் இது ஒரு குறியீடுன்னு பார்க்க வேண்டியிருக்கா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தமிழ்நாட்டுக்குன்னு வந்த தனி மாடல். இது நீங்கள் வந்து எவ்வளோ ட்ரேஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி, 120 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்தியாவிலே முதல்ல சுப்பராய கவுண்டர்னு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு இருந்தார். அங்கேயே வந்து அவர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அப்புறம் தான் காங்கிரஸில் சேர்ந்தார். அவர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஆனதுலேயே முதல்ல ரிசர்வேஷனை கொண்டு வந்தார், வே பேக் இன் 1926. இதோட 100 வருஷம் ஆயிடுச்சு. அது அங்கேருந்து ஆரம்பித்து படிப்படியாக தமிழ்நாட்டில் ஒரு கன்சிஸ்டன்ட் மாடல் இருக்கு. அந்த மாடலை அடுத்தது பெரிய லெவலில் கொண்டு போனது திரு காமராஜர் அவர்கள். காமராஜர் வந்து நூன்மீல் ஸ்கீம், இன்னைக்கு கொண்டாடப்படுறது நூன்மீல் ஸ்கீம்ங்கிறத முதல்ல உருவாக்கினார் காமராஜர். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல், மரத்தடியிலையாவது ஒரு ஸ்கூல், 10ஆம் கிளாஸ் படித்த வாத்திய பசங்களை வாத்தியாரை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு ஸ்கூல் கொண்டு வந்து தமிழ்நாடுவை அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் லிட்ரேட் ஸ்டேட்டாக மாற்றினார். நேரு பிரான் அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு பேசிக் இண்டஸ்ட்ரியே வேண்டான்ட்டார் அவர். இன்ஃபேக்ட் சேலம் ஸ்டீல்லாம் காமராஜ் காலத்துக்கு அப்புறம் வந்தது. இந்த பேசிக் இண்டஸ்ட்ரிக்கு பதிலாக எனக்கு மேனுஃபேக்சரிங்கில் மற்ற இண்டஸ்ட்ரி கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டை காமராஜர் தலைமையில் தான் வந்தது. ஓகே, பிஹெச்இஎல் எப்படி உள்ளே கொண்டு வந்தார்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதே மாதிரி அழகப்ப செட்டியார், ஜிஆர் தாமோதரன் இவ்வளோ மாதிரி பெரிய ஆட்களை கல்விகளை தந்தைகளாக பார்த்தார். ஸோ இவங்கள்லாம் அவங்க பணத்தை டொனேட் பண்ணாங்க. ஜி ராஜன்னையா, இது மாதிரி பல கம்யூனிட்டியிலேருந்து வந்தவங்க, நாயுடு கம்யூனிட்டியிலேருந்து வந்தவங்க, இவங்களெல்லாம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங், அழகப்ப யூனிவர்சிட்டி, பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்தது. அது அவருக்கு அப்புறம் வந்தவங்க, அவர் இப்போ அவர் போய் 50 இயர்ஸ் ஆகும், அவருக்கு வந்தவங்க வந்து மாடலை டேம்பர் பண்ணாமல் அதே மாடலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒன்றும் பெருசாக அந்த பிடிஎஸ் சிஸ்டமும் ஒன்று விரிவாக்கினாங்க. அன்னைக்கு இருந்த பணத்துக்கு அவர் பண்ணார், அதை பெருசாக்கினாங்க. மெடிக்கலை வந்து எல்லாருக்கும் ஆக்சசபிளாக மெடிசனை கொண்டு வந்தாங்க. ஸோ அண்ட் ரிசர்வேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் கேஸ் வந்து 1950ஸில் சம்பிகா துரஸ்வாமி கேஸ்னு ஒன்று வந்து ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு. அப்போவே வந்து ரிசர்வேஷன் இந்தியாவில் தேவைன்னு தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டு. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக பெரும் தலைவராக இருக்கட்டும், பேரறிஞராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மாடலை 100 வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நூற்றாண்டின் பங்களிப்பு அப்படிங்கறீங்க இத வந்து தமிழ்நாட்டுல. இந்த மாடலை கேரளால கூட இந்த மாடலை காப்பி அடிக்கல. ஓகே, இந்த மாடல் யூனிக் டு தமிழ்நாடு மாடல். ரைட், அத சில பேர் டிராவிடிய மாடல்ங்கறாங்க, நான் காமராஜ் மாடல்ங்கறேன். ஓகே, பட் இந்த மாடல் வந்து தட் இஸ் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மிடில் மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி அதனால்தான் வேலை வாய்ப்பு. இப்ப குஜராத்ல பாத்தீங்க, பால் இருங்க ஒரே நிமிஷம், பாலும் தேனுமா ஓடுற குஜராத்ல தெர்மாக்ஸ்ங்கிற கம்பெனிக்கு 10 பேருக்கு 20,000 பேர் வந்து லைன்ல நின்னு அந்த ரயிலிங்கே உடஞ்சு உடையிற மாதிரி ஒரு சீனை பார்த்தீங்க. இன்னைக்கு பாம்பே ஏர்போர்ட்ல ஒரு சீனை பார்த்தோம். இதோட காரிமயம் தமிழ்நாட்டுக்கு வராம இருந்ததுனால இந்த குஜராத் மாடல், ஏன்னா தமிழ்நாட்டு மாடல்ல கார்பரேட்டுக்கு வெளியே கிடையாது. தமிழ்நாட்டில் 2 கார்பரேட் தான், ஒன்று டிவிஎஸ் ஃபேமிலி, ஒன்று அமால்கமேஷன்ஸ் ஃபேமிலி. இதில் வந்து சமத்துவம் தான் எல்லாத்துலேயுமே, யாரையும் ஒரு தனியால் ஆதிக்கம் கிடையாது. எந்த சீஃப் மினிஸ்டரும் ஒரு கார்பரேட் வீட்டில் கல்யாணம் போய் டான்ஸ் ஆடி 2 ஹவர்லாம் உட்காந்ததுக்கான சரித்திரமே கிடையாது. எந்த கார்பரேட்டுமே எல்லா பணத்தையும் அவங்க வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிற மாதிரி ஸ்கீமே கிடையாது. இது ஒரு சமத்துவ ஸ்கீம், ஒரு மிடில் கிளாஸ் ஓரியன்ட் மாடல். இது தமிழ்நாட்டுக்கு யூனிக்கான மாடல். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு நாகராஜ், இது பிஜேபி அவர் கடைசியாக முடிக்கிறப்ப அங்கதான் வந்து நிற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இங்கே தமிழ்நாட்டில் வராமல் இருப்பது, ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பது தான் இத்தனைக்குமான காரணம் அப்படின்னு ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க பார்வை என்ன?
இல்ல இதுல அவர் சொன்னது பல பாயிண்ட், 120 வருட வரலாறு உண்மைதான். திறமையான தமிழகம், அறிவில் சிறந்த தமிழகம், கல்வியில் சிறந்த தமிழகம், எல்லாத்தையும் சிறந்த தமிழமாக இருந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த நிதி ஆயோகோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது திருப்திகரமா இல்லைன்னு தான் நான் சொல்றேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கல்லூரி முதல் மாணவனை, ஒரு வகுப்பு முதல் மாணவனாக காட்டியிருக்கிறது உண்மைதான். பள்ளியில முதலா இருந்தவ ஒரு மாணவன் இன்றைக்கு ஒரு வகுப்பினுடைய முதல் மாணவனாக மாறியிருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். ஒரு சிறந்த மாணவனை ஒரு வகுப்பு முதல் மாணவனாக திராவிட மாடல் அரசு மாற்றி இருக்கிறது. திறமையான தமிழ் நாட்டை திட்டங்கள் கொடுத்து ஒரு உதாரணம் சொல்றேன். அன்எம்ப்ளாய்மெண்ட்ல 2020-21 வந்த ரிப்போர்ட்ல 7.2% இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட்ல 4.8% குறைஞ்சிருக்கு. இது நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் தான். 3 ஆண்டுகள்ல இப்ப இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க எப்படி அது தவறானது அல்லது அவங்க டிகிரேட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல, நான் சொல்றது பல்வேறு விஷயங்கள்ல. உதாரணத்துக்கு நீங்க கல்வியை கொடுத்திருக்காங்க, அவரு சீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க கல்வி குறித்து சொன்னாங்க. இதெல்லாமே பாக்குறப்ப எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடு இன்னைக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு இன்னைக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல, உண்மை அதுதான். இன்னைக்கு ஒரு தொழிற்சாலை ஆகட்டும், இன்னைக்கு வட இந்திய நம்பி இருக்கிறோம், அல்லது ஒரு ஒரு விவசாயத்துக்கு ஆகட்டும் வட இந்திய நம்பித்தான் இருக்கிறோம். சோ தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆட்கள் இல்லைங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன்டேஜ் குறையத்தான செய்யும். யாருமே அப்ளை பண்ணல, அப்ப யாரும் விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க, வேலைக்கு வரவே தயாராக இல்ல. சோ மனிதவளம் முழுமையாக எங்களுக்கு பால்பட்டு இருக்கிறது, எங்களுக்கு இலவசம் கிடைக்கிறது, நாங்களே வேலைக்கு போகணும், 2 நாள் வேலைக்கு போனா போது எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, தேர்தல் வந்தால் இன்னும் கிடைக்கிறது, நாங்கள் வாக்குங்கையா இருக்கிறோம், நாங்களே வேலைக்கு போகணும், அந்த மனநிலையில மக்கள் இருக்கிறதான் சொல்றேன். முதல் மாணவனை பள்ளி உங்க விமர்சனம் ஒரு பக்கம், இன்னொரு விதமா கல்வி உயர்கல்வி ரெண்டுலையுமே வளர்ச்சியை காமிக்கிறாங்க. குறிப்பா நீங்க தேசிய சராசரியில ஹையர் செகண்டரி லெவல்ல 57.6 தமிழ்நாடு 81.5, ஹையர் எஜுகேஷன்ல 28.4 தேசிய சராசரினா இங்க 57.6. அப்ப இந்த கல்வியில வளரும் போது அவங்க சிடி கேட்டகரியில இருந்து மேலாண்மை கேட்டகரிக்கு ஒரு செக்ஷன் போறத நீங்க கவனிக்கலையா? படித்து விட்டு கல்வியில நீங்க பங்களிப்பு யார் அதிகம் கொடுக்கிறார்? இங்க இருக்கிற தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு தான் அதிகம், அது கல்லூரிகள் ஆகட்டும், பள்ளிகள் ஆகட்டும். அதே மாதிரி மருத்துவத்துல சொல்றீங்க, மருத்துவத்துல இன்னைக்கு எவ்வளவு பெரிய மருத்துவமனைகள் கொண்டு வச்சுக்கின்றன. அமெரிக்காவில இருந்து தமிழ்நாட்டுல தனியார் மருத்துவமனைக்கு வந்து அவங்க மருத்துவத்தை முன்னெடுக்கிறாங்களே ஒழிய மருத்துவ கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு போறது இல்ல. அரசு மருத்துவமனையில தான் மருத்துவமனைக்கு போறது தனியார அரசு என்றால் அரசு மருத்துவமனைக்கு தான் அதிக கூட்டம் நிரம்பி வருகிறது. ஏனென்றால் அங்கு தரமான மருத்துவம் கிடைக்கிற காரணத்துக்காக அவங்க போறாங்க. இன்னைக்கு அரசு மருத்துவமனை என்ன அவல இல்லைங்கிறது நான் பல இடங்கள்ல உங்களுக்கு நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு ஸ்டேட்ல அவங்க மாடல் ஒழுங்கா இருந்தா அவர் பேசலாம், நம்ம தான் இருக்குன்னு எப்படி வேணா பேசக்கூடாது. குஜராத்ல 25 வருஷம் ஆண்டப்புறம் நம்ம தான் அழகு பார்த்தோமே வீடியோல, எவ்வளவு பிரிட்ஜு விழுந்திருக்கு தமிழ்நாட்டுல, எவ்வளவு பிரிட்ஜு விழுந்தது, அதுக்கப்புறம் எவ்வளவு நெருப்பு ஆக்சிடென்ட் குஜராத்ல, லேக் ஆஃப் சேஃப்டி நடந்தது. குஜராத் மாடலை பத்தி பேச சொல்லுங்க, 16,000 கோடியை கொண்டு போய் வெள்ளக்காரன் இருந்தது. கடன் இல்லாத மாடல் குஜராத் மாடல். ஒரு மாநிலம் கடன் வாங்கி இருக்குது. திராவிட மாடலுக்கே வரல அவரு. அவரு 100 ஆண்டின் பங்களிப்பு அப்படிதான் சொல்றாரு நாகராஜ். நம்ம சொல்லிட்டு திராவிட மாடலுக்கு வந்துட்டாரு, சொல்லிட்டு கடைசி அதான் முடிச்சாரு. ஆமா, குஜராத் மாடல்ல கடன் இல்லா மாநிலமாக குஜராத் இருக்கிறது. அது டேட்டா தவறு. இரண்டாவது
சரி வர வர திரு சீனிவாசன் அவர் நிறைய பண்றோம் நம்ம பேசி முடிச்சிடலாம். விற்கப்படுது, இதை விட மத்திய அரசினுடைய பங்களிப்பு மிக அதிகம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு என்று கிசான் சம்மன் நிதியின் மூலமா 40 லட்சம் தேசிய சராசரியை விட கூடுதலா தமிழ்நாடு வருது. இப்ப தேசிய சராசரி தானே மத்திய அரசு 10 ஆண்டுகள், அதுல என்ன கூட்டி இருக்கோ அப்படின்னு பாக்க முடியும் நம்ம. தனியார் பங்களிப்பும் மத்திய அரசின் பங்களிப்பும் மிக அதிகமாக இருக்கிறது. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற நிறுவனங்கள் எந்த நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குகின்றது? தனியார் அரசு செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கிறது? ஒரு சாராயம் விற்பதையோ மது விற்பதையோ அல்லது வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதோ போதைப் பொருளை முன்னெடுப்பதுதான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சட்டம் எங்கே இருக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மாநிலம் இன்னைக்கும் இந்த நிலைமை இருக்குது அப்படின்னா, இதற்கு 120 ஆண்டு காலமாக பல்வேறு முன்னோடிகள் செய்த பல நாள் தான் இன்று நிலைமை தக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்னோட கருத்து.